అక్షరాభరణం మ్యూజిక్ అకాడమీ 6th యానివర్సరీ సెలబ్రేషన్. అండ్ ఐ లైక్ టు ఇన్వైట్ ఆల్ ద కుటీస్ అండ్ ద పేరెంట్స్ అండ్ ది ఆడియన్స్ కైండ్లీ టు టేక్ యువర్ సీట్స్ అండ్ అవర్ ఫంక్షన్ గోయింగ్ టు స్టార్ట్ నౌ. ఐ రిక్వెస్ట్ ఆల్ ద ఆడియన్స్ பார்வையாளர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் எல்லோரும் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சில மணி துளிகளில் நிகழ்ச்சி ஆரம்பமாகும். நன்றி. வணக்கம், குட் ஈவினிங் மக்களே. ஒரு இனிய மாலை வணக்கத்துடன் ஹலோ, வெரி குட் ஈவினிங். சவுண்டே வரலையே. வெரி குட் ஈவினிங். இங்கே மட்டும்தான் வருது, நாலஞ்சு சவுண்ட் வராங்க. நான் அங்கே இங்கே நடந்துகிட்டே இருக்காங்களா? அவங்களாம் வந்து பைட்டியேஜி குச்சிண்டி அமருங்கள், ப்ளீஸ் டேக் யூர் சீட். எஸ், அஃப்கோர்ஸ். இந்த பொன்னான மாலை வேளையில் மீண்டும் ஒருமுறை 6ஆம் ஆண்டு விழாவில் சங்கராபரணம் மியூசிக் அகாடமி சார்பாக வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவரையும், உற்றார் உறவினர்கள் அனைவரையும், குழந்தைகள் அனைவரையும் வருக வருக என இரு கரம் கூப்பி பெரிய பெரிய கைத்தட்டலோடு வரவேற்கிறோம். நல்ல ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு. பேசிக்காவே எல்லாருக்கும் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், டான்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது ரெண்டுமே செய்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன தயக்கங்கள் தடக்கங்கள் இருக்கும். ஆனால் அதை முறையாக கற்றுக்கணும்னு நம்ம கற்றுக்க முடியலப்பா, அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்காவது கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு அழகான பயணத்தை துவக்கி வச்சுருக்கீங்க உங்கள் குழந்தைகளோட வாழ்க்கையில். சங்கராபரணம் மியூசிக் அகாடமி 6ஆம் ஆண்டில் படி எடுத்து வைக்கிறது இதோ உங்களுக்காக நிறைய சிறப்பான விஷயங்கள் இந்த மேடையில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நிறைய சிறப்பான விஷயங்களை துவங்கிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை இனிதை துவக்கி வைக்கிறதுக்காக சங்கராபரணத்தோட பயின்ற மாணவிகள் உங்களுக்காக அழகான தமிழ் தாய் வாழ்த்து கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ லெட் ஸ்டாண்ட் ஃபார் தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கிளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போலனை துலகும் இன்பமுற இயத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே தமிழ் தாய் வாழ்த்துடன் இந்த நிகழ்ச்சியின் அடுத்த கட்டம் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் அப்படின்னு கண்டிப்பாக சொன்னோம்னா நிச்சயமாக நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி அது நம்ம அடுத்த சந்ததியினருக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் அவங்களோட வாழ்க்கை, செல்வம், செழிப்பு, நீண்ட ஆயுள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒளிமயமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத காரணத்தோட எல்லா விஷயங்களையும் முன்னோர்கள் பார்த்து பார்த்து வழி நடத்தியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அழகான விஷயம்னா ஒளி. அந்த ஒளியை கொடுக்கறதுக்காக இதோ உங்களுக்காக குத்துவிளக்கினை ஏற்றி இந்த நிகழ்ச்சியை இனிதே துவக்கி வைப்பதற்காக அன்னம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சுருக்கோங்க. அந்த அன்னம் கொடுக்கறது வந்து ஸ்டாண்டர்ட் இன் ஹோட்டல்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இப்போ பாப்புலராக இருக்கிறது ஹோட்டல் அக்ஷயம். ஸோ ஹோட்டல் அக்ஷயம்லேருந்து மிஸ்டர் சிபி ரமேஷ் எம்டி மேனேஜிங் டிரெக்டர் பெரிய பெரிய கைத்தட்டலோடு அவரை மேடைக்கு அழைக்கின்றோம் குத்துவிளக்கினை ஏற்றுவதற்காக. வாணிஸ்ரீ கண்ணதாசன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். பரதநாட்டியம் டீச்சர் இவ்வளோ சிறப்பாக இருக்கணும்னா சவுண்ட் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. எல்லா ஃபங்க்ஷனுக்குமே சவுண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய சரண் ஆடியோஸ் மிஸ்டர் பாலன் அவை அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் குத்து விளக்கு ஏற்றுவதற்காக. இது அவருக்கே தெரியாது, சர்ப்ரைஸ் எலிமெண்ட்.
பொன்னான மாலை வேளையில் இது அழகான ஒளிமயமான இந்த இடத்தை மாற்றுவதற்காகவும் இன்னும் நிறைய சிறப்பான விஷயங்கள் இந்த மேடையில் உங்களுக்காக கொடுக்கறதுக்காகவும் உங்கள் வீட்டு செல்ல குட்டி சுட்டீஸ் ரெடியாக இருக்காங்க. வீட்டில் என்னதான் கண்ணா பின்னான்னு வால் பண்ணாலும் அவன் எப்படியாவது நாளைக்கு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும், பெரிய சிங்கர் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு நிறைய பேர் சங்கராபரணம் மியூசிக் அகாடமிக்குள்ளே வந்து வந்திருப்பீங்க. ஸோ அந்த மியூசிக் அகாடமியில் இன்னும் நிறைய சிறப்பான விஷயங்கள் உங்களுக்காக இந்த ஒரு 3 மணி நேரம் கதை சுருக்கமாக உங்கள் குழந்தைங்க என்னென்னலாம் படிச்சிருக்காங்க, என்னென்னலாம் பாடியிருக்காங்க, எவ்வளோலாம் நடனம் கற்றுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் முன்னாடி இன்றைக்கி வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கான ஒரு சிறப்பு விருந்தினர் இந்த மேடையை வந்து அலங்கரிக்க போகிறாங்க. அவங்க யாருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அண்ட் மீண்டும் ஒருமுறை இந்த பொன்னான மாலையில் இங்கே வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் மனமார்ந்த வரவேற்புடன் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு. அண்ட் எந்த ஸ்கூல் போனாலும் அந்த ஸ்கூலுக்கான ஆனுவல் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஆனுவல் இயர்லேயே என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுக்காக ஆனுவல் ரிப்போர்ட் ஆண்டு அறிக்கை படிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட் மேகா இங்கே இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல உற்சாகமான கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் மேகா ஃபார் த ஆனுவல் ரிப்போர்ட். சங்கராபரணம் மியூசிக் அகாடமி 2018 அறிக்கை. சங்கராபரணம் மியூசிக் அகாடமி என்ற எங்களது இசைப்பயிற்சி பள்ளி 2012 ஏப்ரல் முதல் நாள் 5 மாணவர்களுடன் இனிதே துவங்கப்பட்டது. தற்போது 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் அரசு அங்கீகாரம் பெற்ற எங்களது சங்கராபரணம் மியூசிக் அகாடமி உங்களின் ஆதரவோடு பீடநடை போட்டு கொண்டிருக்கின்றது. நமது இசைப்பள்ளியில் வாய்ப்பாட்டு, வயலின் மற்றும் சினி சிங்கிங் ஆகியவற்றை எஸ்எம்ஏவின் இயக்குனர் இசை கலைமணி கான வர்ஷினி திருமதி சுபாஷினி முத்துக்குமார் அவர்களும், கீபோர்ட், கிட்டார் மற்றும் வீணை ஆகியவற்றை எஸ்எம்ஏவின் உரிமையாளர் திரு முத்துக்குமார் மற்றும் சிவா அவர்களும், பரதநாட்டியத்தை திருமதி வாணிஸ்ரீ கண்ணதாசன் அவர்களும், வெஸ்டர்ன் டான்ஸ் பயிற்சியை திரு மணிகண்டன் அவர்களும் பயிற்றுவிருக்கிறார்கள். நமது சங்கராபரணம் மாணவர்களுக்காக தேனிசை தொகுப்பு என்னும் 100 பாடல்களுக்கும் மேற்பட்ட பாடப்புத்தகம் பகுதி 1 வெளியிடப்பட்டுள்ளது. இனி நமது மியூசிக் அகாடமியின் இசைப்பயணத்தின் இனிய நிகழ்வுகளே இதோ. 2012 ஆடி உற்சவம் என்ற தலைப்பில் பக்தி இசை ஸ்ரீங்காரநகர் ஷீரடி சாய்பாபா கோவில், ராஜகணபதி கோவில் ஆகியவற்றில் நடைபெற்றது. 2013 மதுக்கரை கரிவரதராஜ பெருமாள் கோவில் பிஎஸ்ஆரில் நடந்த நவராத்திரி பூஜையில் நமது இசை நிகழ்ச்சி நடந்தது. 1 விழாவை இசைக்கல்லூரி முதல்வர் திரு பாலப்பட்டு ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. திருமதி சுபாஷினி முத்துக்குமார் அவர்களின் இசை அமைப்பில் 11 மாணவ முத்துக்கள் பாடிய பாட்டு கேட்கலாம் கமான் என்ற குறுந்தகடு வெளியிடப்பட்டது. 2014 லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் மற்றும் எஸ்ஆர்எஸ் நாயுடு நினைவு பொது நல சங்கத்தின் ஆண்டு விழா ஆகியவற்றில் நமது மாணவர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. 2வது ஆண்டு விழாவை பொதிகை தொலைக்காட்சி இயக்குனர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. 2015 பல இசை நிகழ்ச்சிகள் மற்றும் முதல் சலங்கை பூஜை கோ இந்தியா அரங்கத்தில் நடைபெற்றது. 3வது விழாவை திரைப்பட பாடகர் திரு முகேஷ் அவர்கள் வந்து சிறப்பித்தார். 2016 பொள்ளாச்சி ஐயப்பன் கோவில், பாபா கோவில், மாரியம்மன் கோவில் ஆகியவற்றில் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. 4வது விழாவில் திரைப்பட பாடகர் திரு ஹரிஹரசுதன் அவர்களால் சங்கராபரணத்தின் முதல் வீடியோ ஆல்பமான தெய்வீக சாரல் என்னும் குறுந்தகடு வெளியிடப்பட்டது. 2017 2வது சலங்கை பூஜை இனிதே நடைபெற்றது. 5வது விழாவில் திரைப்பட பாடகர் திரு வேல்முருகன் அவர்களால் ஃபைவ் கப் சாங்ஸ் என்னும் குறுந்தகடு வெளியிடப்பட்டது. சிவன் ராத்திரி அன்று மலேசியாவின் கோலாலம்பூரில் உள்ள சிவன் கோவிலில் சங்கராபரணம் மாணவர்கள் பங்கேற்ற இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகளை உலகம் முழுவதும் 211 தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பட்டது என்பதை பெருமையுடன் தெரிவிக்கின்றோம். 2018 சிதம்பரம் நடராஜர் கோவில், பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் உள்ள கனகசபை, கரூர் பசுபதீஸ்வரர் கோவிலில் உள்ள நால்வர் அரங்கத்திலும் மற்றும் மகேஸ்வரி நகரில் உள்ள
பாலவிநாயகர் கோவில் ஆகியவற்றில் நமது மாணவர்களின் பாட்டும் பரதம் நிகழ்ச்சி நடைபெற்றது. சங்கராபரணத்தின் முதல் அரங்கேற்ற நிகழ்ச்சி திருமதி வடிவாம்பிகை செல்வி மேகா ஆகிய இருவருடன் நாணி கலையரங்கத்தில் இனிதே நிகழ்ந்தது. கடந்த 2011 முதல் அகில இந்திய வானொலியில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை சிறுவர் உலகம் மழலையர் பூங்கா நிகழ்ச்சிகளில் நமது மாணவர்கள் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார்கள். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளான யூடிவியில் நட்சத்திர நிகழ்ச்சி, ரியல் ஸ்டார் ஷோ, பொதிகை தொலைக்காட்சியில் சிறுவாணி சங்கமம், சங்கரா டிவியின் சதங்கை ஓசையிலே போன்ற நிகழ்வுகளில் நமது மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். மேலும் இங்கு சினி சிங்கிங் பயிலும் மாணவர்களுக்கு நாமே இசை முத்துக்கள் என்னும் தலைப்பில் யூடிவியில் நிகழ்ச்சி ஒன்றை ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றோம். ரேடியோ சிட்டி நிகழ்த்திய சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் நமது மாணவி சுஷாந்திகா டைட்டில் வின்னராக தேர்வு செய்யப்பட்டார். மேலும் சன் சிங்கர், விஜய் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிகளில் நமது மாணவர்கள் கலந்து கொண்டு பெருமை சேர்த்துள்ளனர். 2013 முதல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் வாயிலாக நமது மாணவர்கள் இசை மற்றும் நடன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் சான்றிதழ்களை சித்திரை விழா என்னும் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் லண்டனில் உள்ள ட்ரினிட்டி பல்கலைக்கழகத்தின் கீபோர்ட் தேர்வை நமது மாணவர்கள் எழுதி வெற்றி பெற்றுள்ளனர். இசை திறமை இருந்தும் இசையை முறையாக பயில முடியாத இசை ஆர்வம் மிக்க சில மாணவர்களுக்கு இலவச இசை பயிற்சியும், ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இசை பயிற்சி அளித்து கொண்டிருப்பதில் சங்கராபரணம் இசைப்பள்ளி பெருமிதம் கொள்கிறது. எதிர்காலத்தில் சங்கராபரணம் மியூசிக் அகாடமியில் பயிலும் ஒவ்வொரு மாணவர்களையும் சிறந்த இசை கலைஞர்களாக உருவாக்கி அரசு தேர்வுக்கு தயார்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒரு இசை மற்றும் நடன ஆசிரியருக்கு உண்டான அனைத்து தகுதிகளையும் வளர்த்து சிறந்த கலைஞர்களாக உருவாக்கப்படுவார்கள் என உறுதியளிக்கின்றோம். எங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களது இசை முத்துக்களான மாணவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறி கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைவாக எங்களது அனைத்து முயற்சிகளுக்கும் உங்களது மேலான ஒத்துழைப்பையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.